நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நியூக்கில் இப்போது ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு நோடெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நியூக்குன்னு என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நியூக்குங்கிற அதாவது ரெண்டு டைப் ஆஃப் கம்போசிஷன் இருக்குது. ஒன்று வந்து நோட் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து லேயர் பேஸ்ட் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. ஸோ நோட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்ரோச்சுங்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நோடுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக நம்ம 3D அப்ளிகேஷன் வந்து எடுத்தது, இல்லை சில இமேஜஸ் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு இமேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து நோட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ், சரிங்களா? நம்ம வந்து ஒரு இமேஜ் அப்படிங்கிறத இல்லை ஒரு ஃபைல் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதை வந்து ஒன்று ஒன்று ஒரு நோட் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் ஒரு நோட், இதோட ஃபங்க்ஷனல் எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நோடாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நோட் பேஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் வந்து கனெக்ஷன் தான் க்ரியேட் பண்ணுவோம். லேயர் பேஸ்ட் பண்ணும்போது ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து போட்டே போவோம். இப்போ ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் பேஸ்ட் அப்ரோச். ஸோ ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுவோம், மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எந்த லேயர் வந்து மேலே இருக்கோ அதுதான் வந்து அங்கே அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே அப்படி இல்லை, நோடு வந்து எது கூட கனெக்ட் பண்ணியிருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். சரி, சரிங்களா? இதுதான் வந்து நோட் பேஸ்டுக்கும் லேயர் பேஸ்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். பட் இது என்ன அப்படின்னா ஃபுல்லி நோட் பேஸ்ட். ஸோ நம்ம ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து காம்போசிட்டு பார்த்திங்கன்னா நோட் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம், நியூக்கும் வந்து நோட் பேஸ்ட்டு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும் லேயர் பேஸ்ட் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வீடியோஸும் நம்ம ப்ளே பண்ண முடியும், தென் இமேஜும் நம்ம கொண்டு வர முடியும். இதில் வந்து காம்போசிஷன் மாதிரி அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து இதில் பண்ணலாம். நம்ம விஎஃப்எக்ஸ் பண்ணுறது, க்ரீன் மேட்டை ரிமூவ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து 3D அப்ளிகேஷனில் வந்து எடுத்த அவுட்டை வந்து இங்கே வந்து கம்பைன் காம்போசிஷன் பண்ணுறது, இல்லை ட்ராக் பண்ணணும் அப்படின்னாலும் ட்ராக் பண்ணவும் முடியும். ஸோ இது வந்து நம்ம மல்டி டூலாக வந்து இதில் வந்து நியூக்கில் வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு நோடு இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு நோடு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போது ஜஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இது மல்டிப்புள் நோடு, இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி இதெல்லாத்தையும் ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணி நம்ம மல்டிப்புள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி கடைசியில் இந்த காம்போசிஷன் கொண்டு வரும், சரிங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த அவுட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ரைட், ஓகேங்களா? ஸோ இந்த அவுட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து மல்டி காம்போசிஷன் நம்ம க்ரியேட் பண்ணி பண்ணுறது. இதே வந்து நம்ம வேறு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இது வந்து க்ரீன் மேட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இதை ஆக்சுவலாக க்ரீன் மேட்டில் இங்கே இதை தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்திருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி காம்போசிஷனும் பண்ணலாம், இல்லை ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து ட்ராக் பண்ணி ஒரு பர்டிகுலர் இமேஜ் மாத்துறதும் பண்ண முடியும். ஸோ இதுதான் நியூக்கோட மெயின் பர்பஸ்ஸு. ஸோ நியூக்கில் நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் எல்லாமே. நம்ம வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் எது யூஸ் பண்ணுமோ அந்த டூல்ஸ்லாம் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நோட்ஸு, எந்த நோடு யூஸ் பண்ணுமோ அந்த நோடை வந்து நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காமன் லேயர்ஸ். இது வந்து நம்ம என்ன அவுட்புட் வந்து நம்ம பார்க்குறோமோ அந்த அவுட்புட் ஏரியா வந்து இதுதான். தென் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ், நம்ம எது செலக்ட் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட்டு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காமிக்கிறது பாருங்கள். ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நோட் ஒர்க்கிங் ஏரியா. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி நேவிகேட் பண்ணணுன்னா, மவுஸை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட், ஸ்கோர்ல் அண்ட் அப் அண்ட் டவுன் கொடுத்தோம்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இல்லைன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணாலும் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதே வந்து மூவ் பண்ணணும், ஹேண்டி டூல் யூஸ் பண்ணணும்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணோம்னா ஹேண்டி டூல், ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே மூவ் பண்ணணுமோ மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், ஓகே, லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சில ஏதாவது ஆப்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம், இல்லைனா இங்கே போய் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நான் ஏதாவது ஃபைல் வந்து எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து நேவிகேஷன்ஸ் ஓவராலாக ஓவர் வியூ, ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து ஒவ்வொன்றும் அவுட்புட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை கனெக்ட் பண்ணணுமோ அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் இதோட அவுட்டை எடுத்து இதை கொண்டு போய் இப்படி கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா கனெக்ட் ஆகிக்கும் பாருங்கள். ஓகே, மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும்.
அதை மறுபடியும் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணால் கிளிக் பண்ணி இதில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணோம்னா இது வந்து கனெக்ட் ஆகிடும். இது வியூவர் அப்படிங்கிறதா வந்து ஆக்சுவலாக வந்து அவுட்புட்டில் வந்து காமிக்கக்கூடியது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.